அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு கருப்பா ரொம்ப ரஃபா இருக்கிற உதட்டை சீக்கிரமா வந்து சிவப்பா சாஃப்டா எப்படி மாத்தலாம், அதுவும் வீட்லயே ரொம்ப நேச்சுரலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட். இதை வந்து நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சிலருக்கு முகம் வந்து நல்ல கலராக இருக்கும், பட் உதடு வந்து கருப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிங்காக இருந்த லிப்ஸ் கூட வந்து திடீர்னு வந்து கருப்பாக மாறிடும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட் லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு பழக்கம் என்னென்னா, லிப்ஸ் வந்து நல்ல ஈரப்பதமாக மாய்ஸ்சராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அதை லிக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பழக்கம் கூட வந்து நம்ம உதடுகள் வந்து கருப்பாகிறதுக்கு ஒரு ரீசன் அமையுது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கிற டீ காஃபி மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக குடிப்பாங்க. இதனால் கூட வந்து நம்மளோட உதடு வந்து கருத்து போயிடுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து தவிர்க்கறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. மேட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு கிளாஸியாக இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் லிப் பாம்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக உதட்ட வந்து லிக் பண்ணுறத வந்து தவிர்த்துருங்க. இனி இதுக்கான எளிமையான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் 2 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பிங். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் தான். ஸ்க்ரப்பிங்னாலே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான். ஸோ சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன துண்டு எலுமிச்சம்பழம். அடுத்தது கொஞ்சமாக வந்து தேன். தேன் இல்லாட்டி நீங்கள் வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பிளேட்டில் 1/2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்தது அதில் கொஞ்சமாக வந்து தேன் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 சொட்டு வர்ற மாதிரி. தேன் இல்லாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி, அதை கொஞ்சமாக மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பிங்கான பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதை விட டூத் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து சீக்கிரமாக கொடுக்கும். டூத் ப்ரஷில் வந்து இந்த பேஸ்ட்டை நல்லா எடுத்துட்டு உங்கள் லிப்ஸில் வச்சு ரொம்ப வேகமாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெதுவாக ரொம்ப ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி லிப்ஸ் ஃபுல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் அழுத்தமும் கொடுக்கணும், பட் ரொம்ப ரஃப்பாக பண்ணிடாதீங்க, ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் உதட வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2nd ஸ்டெப். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த இலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த தண்டெல்லாம் வேண்டாம். இந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு அதை கையில் வச்சு நல்லா கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீன் ஆகிற மட்டும் நல்லா கசக்கிட்டு அதோட ஜூஸை உங்களோட உதட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி சாறு அப்ளை பண்ணிவிட்டு உடனே கழுவிடக்கூடாது, ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இந்த 2 ஸ்டெப்பையுமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும். 1st ஸ்டெப் வந்து அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் உதட வந்து வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகிறக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கொத்தமல்லி சாறு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டு வர்றப்போ உங்களுக்கு ஒரு 5 நாள்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாமல் வாரத்தில் வந்து குறைஞ்சது 3 டைமாவது நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நிரந்தரமாக ரொம்ப சிகப்பாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஈஸியான டிப்ஸும் கூட. இதே மாதிரி இன்னொரு ஈஸியான டிப்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.